எலக்ட்ரிக் கூடுதல் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் கூடுதல் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் கூடுதல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய ஷோரூமை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சென்னை வில்லிவாக்கத்தில் இருக்கிற கிராண்ட் மாஸ் அப்படின்னு ஒரு புதுசாக பேட்ரி நிறுவனத்துடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூமை வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஷோரூமில் என்னென்ன மாடல் வெஹிக்கிள்லாம் இருக்குது அப்படின்றதையும் ப்ளஸ் அதனுடைய விலைகள் பற்றியும் அப்கமிங் எலக்ட்ரிக் வாகனங்களுடைய மாடல் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஷோரூமில் வந்துட்டு சார்ஜிங் ஸ்டேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வழியாக போகும்போது உங்களுடைய எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வந்துட்டு சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஷோரூமில் வந்துட்டு மொத்தம் ரெண்டு மாடல் வந்து இப்போ கரெக்டாக விற்பனை செய்துட்டு வராங்க. என்னென்ன மாடல் அப்படின்னா பேட்ரியுடைய LOEV அப்புறம் பேட்ரியுடைய 1 அப்படின்ற ரெண்டு மாடல் வந்து அவங்க விற்பனை செய்துட்டு வராங்க. முதலாவது இந்த பேட்ரி LOEV வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அரௌண்டு 86,000 ரூபாய் வரைக்கும் போகும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பீடு வண்டி தான், நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். இதில் வந்துட்டு LED லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பயன்படுத்தியிருக்கிற பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 30 ஆம்பியர் கொண்ட லித்தியம் ஃபெரோ பாஸ்பைட் பேட்டரி வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வண்டியுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம்னா போகும். அடுத்ததாக இரண்டாவதாக இருக்கிற மாடல் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி 1 அப்படின்ற மாடல். இந்த பேட்ரி 1 வண்டியுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 89,000 ரூபாய். இந்த பேட்ரி 1 வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு LED ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியுடைய ரேஞ்ச் வந்துட்டு அரௌண்ட் 60-70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் ரேஞ்ச் கொடுக்கும். இதில் பயன்படுத்தியிருக்கிற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 30 ஆம்பியர் திறன் கொண்ட லித்தியம் ஃபெரோ பாஸ்பைட் பேட்டரி வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு பேட்டரியுடைய புது மாடலான ஸ்டோரி வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்டோரி வந்துட்டு அரௌண்ட் 89,600 ருபீஸ் எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து இருக்குது. அந்த வண்டியுடைய டாப் ஸ்பீடு வந்துட்டு 65 கிலோமீட்டர் பர் ஹவர் மணிக்கு வந்து போகும். ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது அந்த வண்டி. அதுலேயும் வந்துட்டு லூகாஸ் TVSஉடைய மோட்டார் கண்ட்ரோலர் வந்து பயன்படுத்துகிறாங்க. மெட்டல் பாடியை வந்துட்டு அந்த பேட்டரி ஸ்டோரி வண்டியில் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த
வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. ஸோ இந்த கிராண்ட் மாஸ் எலக்ட்ரிக் ஷோரூமில் வந்துட்டு இந்த புதிய மாடலான ஸ்டோரியை வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.